ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், யமஹாவோட R3 அப்படிங்கிற ஃபுல்லிஃபைடு மோட்டார்சைக்கிளும் MT03 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் வெட்டரும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நேற்று யமஹா டீலர் மீட்டப் வந்து வச்சுருக்காங்க. அந்த டீலர் மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லியில் மீட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து R3, MT03, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MT07, R7 இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக R3 அண்ட் MT03 அப்படிங்கிற இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் வரப்போகுது. இது மட்டும் வரப்போகிறது கிடையாது, R7 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் MT09 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் பர்டிகுலராக R3 அண்ட் MT3 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே நெக்ஸ்ட் இந்தியாவில் ஒரு பிக் லான்ச் இருக்க போகுதுங்க. இந்த ரெண்டு பைக்கும் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த ரெண்டு பைக்கோட ப்ரைஸும் இந்தியாவில் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் நம்மளால் வந்து பை பண்ண முடியும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் இல்லை இந்த பைக்குமே நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். R7 அண்ட் MT9, MT7 எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் வாட்ச் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R3 அண்ட் MT3ங்க. இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியை பார்த்தாலும் சரி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற யூரோப்பில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மோட்டார் சைக்கிள் அப்படின்னா R3 MT3 அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே தாறுமாறான இன்ஜின் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. R3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,30,000 எக்ஸ்ட்ரோ ப்ரைஸில் மேபி லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 3,50,000ங்க, ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான். அண்ட் MT3-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விஷயம் இதில் வந்து 3 lakh அந்த ரேஞ்சில் தான் இதோட ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா நேக்கெட்டில் ஒரு பெஸ்ட் நேக்கெட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதாவது மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க MT அப்படின்னா, அதுக்கு மெயின் உதாரணமே இந்த MT3 அப்படின்னு நான் சொல்லேன். ஸோ R3 இந்த MT3-ஐ பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்ட்டான ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள். பட் இந்த ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ரெண்டு பைக்குமே 321cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய இன்ஜினை தான் கொண்டு வர போறாங்க. இதுவே நீங்க வந்து R3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 horsepower 28 Nm ஆஃப் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நீங்க MT03 எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 horsepower வெறும் 29 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் ஏன் வெறும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பைக்குமே சிமிலரான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள், 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சேம் இன்ஜின் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. 26 km/L தான் மைலேஜ் கொடுக்கும், 188 km/h மேலே டாப் ஸ்பீட் போக முடியும். அண்ட் இந்த ரெண்டு பைக்லுமே டியூவல் சேனல் ஏபிஎஸோட தான் வரப்போகுது. அண்ட் TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் R7 இன்ஸ்பயர்ட் R15 version 4 TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன், அதுவும் அட்ஜஸ்டபிளாக தான் இருக்க போகுது. அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் டெஃபினட்டாக கேட்கவே தேவையில்ல, அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிறது ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள் R3-ஐ பொறுத்த வரைக்கும் தாறுமாறான டிசைன், ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்கை தான் வரப்போகுது. இதுவே நீங்கள் MT3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால இந்த பைக்கில் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்கை தான் வரப்போகுது வித் LED DRLஸோட. இதுவே நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பைக்லையுமே ஹாலஜன் தான் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இந்தியாவில் நிறைய பைக்ஸுக்கு யமஹா LED இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு பைக்ஸுக்குமே லான்ச் ஆகும்போது LED இண்டிகேட்டர்ஸோட வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ நேற்று டெல்லியில் நடந்த யமஹா டீலர் மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய பைக்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய மீட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருந்தது. பட் அதில் நிறைய பேர் நிறைய பைக்ஸ் பார்த்தாலுமே நிறைய பேருக்கு R3 MT3 இந்த பைக் அப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் தாங்க இருந்தது. இந்த ரெண்டு பைக்குமே உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் யூரோப்பில் எடுத்தாலும் சரி, US எடுத்தாலும் சரி, இல்லாட்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி நீங்கள் எடுத்தாலும் சரி, எல்லா கண்ட்ரிலுமே இந்த ரெண்டு பைக்கும் ஒரு மிட் ரேஞ்ச் பைக் அப்படிங்கிறனால தாறுமாறான சேல் இருக்கு. R7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் US வேற லெவலான ஒரு சேல் இருக்கு. பட் அந்த மாதிரியான பைக்ஸ்லாம் நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணணும். பட் இந்த MT3-யும் R3-யும் நடந்தது.